الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளின் அடையாளங்கள் வரிசையில் இன்று பாகம் 8 இருக்கிறோம். முதல் 7 பாகங்களை பார்க்க தவறியவர்கள் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள், மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த பதிவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான சில அடையாளங்களை தெளிவாக பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானில் உள்ள ஆல் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோக்கள் நோட்டிபிகேஷனில் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, இந்த பதிவில் நாம் ஒரே ஒரு ஹதீஸை தான் பார்க்க போகிறோம். நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களை அணுவணுவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலை மவாரிதுல் லம்ஆன் லிதுரூஸி ஜமான் என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் வதா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ் நடைபெற்ற பொழுது கஅபாவுடைய வாயிலின் வளையங்களை பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் அலா உஃபிருக்கும் பி அஷ்ராதி ஸாஅ, மக்களே, கியாமத்துடைய அடையாளங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? உடனே சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு அன் எழுந்து சொன்னார்கள், அஃபிர்னா ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அந்த விடயங்களை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கிலித்தொடராக ஆச்சரியமான விடயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னார்கள். கவனமாக கேளுங்கள் சகோதரர்களே, சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராதி ஸாஅ, கியாமத்துடைய அடையாளங்களில் உள்ளது தான் இதாஅத்துஸ்ஸலா, தொழுகை வீணடிக்கப்படும் என்றார்கள். இதற்கு இரண்டு கருத்துக்கள் எடுக்கலாம். ஒன்று, தொழாமல் விடுவது. இரண்டாவது, அந்தந்த நேரத்தில் தொழாமல் அடுத்த தொழுகையுடைய நேரத்தில் தொழுவதை. உதாரணமாக அசருடைய நேரத்திற்கு சற்று முன்பாக லுஹருடைய தொழுகையை நிறைவேற்றுவது, அல்லது அவசர அவசரமாக ஓதக்கூடிய ஔராதுகளை அரை குறையாக ஓதிவிட்டு தொழுதுவிட்டு செல்லுதல். இந்த அடையாளத்தை நாம் தற்காலத்தில் பார்க்கிறோமா இல்லையா? நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே, தொழுகை வீணடிக்கப்படும். இரண்டாவது கூறினார்கள், வல் மயில மஅல் ஹவா, மனோ இச்சையின் பக்கம் மக்கள் சாய்வார்கள். மனோ இச்சை எதை சொல்கிறதோ அதை செய்வார்கள். ஷரியாத், இஸ்லாம் சொல்வதை புறக்கணித்துவிட்டு உள்ளம் சொல்வதை கேட்பார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள். தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கூறினார்கள், வத்தஅவீம ரப்பில் மால், பணமுள்ளவர் கண்ணியப்படுத்தப்படுவார். ஏழைகளுக்கு மரியாதை என்பது கிடையாது, கண்ணியம் என்பது கிடையாது. எவரிடத்திலே பணம் இருக்கிறதோ, செல்வம் இருக்கிறதோ, செல்வாக்கு இருக்கிறதோ, இவருக்குத்தான் மக்களிடத்திலே கண்ணியம். ஏன்? அவர் மூலமாக எமக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் பணக்காரர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தற்காலத்திலே 100க்கு 100 உண்மையாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த விடயங்களை சொன்னவுடன் சல்மான் ரழியல்லாஹு நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், வயகூலு ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், இப்படியெல்லாம் நடக்குமா? இது சாத்தியமா? நபி அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள், நாம் வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதெல்லாம் நடைபெறும் என்றார்கள். தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயதஹபுல் இஸ்லாம் ஃபலா யபகா இல்லா ஸ்முஹ், இஸ்லாம் இல்லாமலாகிவிடும், குன்றிவிடும், மங்க ஆரம்பிக்கும். இஸ்லாத்துடைய வாழ்க்கை யாரிடத்திலும் இருக்காது. ஃபலா யபகா இல்லா ஸ்முஹ், பெயரை தவிர வேறு எந்த ஒன்றுமே அவரிடத்திலே இருக்காது, மிகுதமாக இருக்காது என்றார்கள். பெயரை பார்த்தால் அழகிய இஸ்லாமிய பெயர், ஆனால் வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. தற்காலத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வயதஹபுல் குர்ஆன் ஃபலா யபகா இல்லா ரஸ்முஹ், குர்ஆன் சென்றுவிடும், குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லாமலாகிவிடும். ஃபலா யபகா இல்லா ரஸ்முஹ், இந்த குர்ஆனுடைய வரிகளை தவிர வேற எந்தொன்றிலும் குர்ஆன் மிகுதமாக இருக்க மாட்டாது. அப்படி என்றால் குர்ஆனுடைய வாழ்க்கை மனிதர்களிடத்தில் இருக்காது.
குரானும் சொல்லக்கூடியவைகளுக்கு மாற்றமான வாழ்க்கையை மக்கள் அமைத்துக் கொள்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, குரானுடைய வாழ்க்கை ஒரு புறம் இருக்க, குரானை எடுத்து ஓதுவதற்கு கூட மனது வராத காலம். அல்லாஹ் இப்படியாப்பட்ட அடையாளங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து சொன்னார்கள், குர்ஆன்கள் தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கப்படும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, தற்காலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தங்க நிறத்திலே குர்ஆனுடைய ஏடுகள் வந்துவிட்டன. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் தங்கத்தால் பொறிக்கப்பட்டு விட்டன. தங்கத்தின் மூலமாக குர்ஆன் அலங்கரிக்கப்பட்டு விட்டது. இப்படியாப்பட்ட நிலைமை வருதா, கியாமத்தை எதிர்பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களிடத்திலே ஆலோசனைகள் மஷூராக்கள் எடுக்கப்படும், பெண்கள் சொல்வது தான் முடிவாக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வயஹ்துபு அலல் மனாபிரு ஸுபியான், சிறு பிள்ளைகள் மிம்பர் மேடைகளிலே ஹுதுபாக்களை நிகழ்த்துவார்கள் என்றார்கள். இதுவும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வதகூனுல் முகாதபத்துல் நிசா, ஆண்கள் பேசும் பொழுது பெண்களோடு நேருக்கு நேர் பேசுவார்கள். எந்த திரையும் இருக்காது, எந்த மஹரமையும் பேண மாட்டார்கள், நேருக்கு நேராக உரையாடுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கியாமத்துடைய அடையாளம் சகோதரர்களே. சொன்னார்கள், ஃபைந்த தாலிக், இந்த நேரத்திலே துஸஹ்ரஃபுல் மசாஜிது கமா துஸஹ்ரஃபுல் கனாயிஸ் வல் பியா, கிறிஸ்தவ ஆலயங்கள் கோயில்கள் அலங்கரிக்கப்படுவது போல் மஸ்ஜிதுகளும் அலங்கரிக்கப்படும், அவர்களை போல மஸ்ஜிதுகள் மாறும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, மஸ்ஜித் பிரமாண்டமாக இருக்கிறது, ஆனால் தொழுகைக்கு பார்த்தால் ஒரு சஃப் கூட கிடையாது. நாலு பேர், ஐந்து பேர், சில நேரத்திலே இமாமையும் முஅஸ்ஸினையும் தவிர யாரும் கிடையாது. ஆனால் மஸ்ஜித் பிரமாண்டமாக இருக்கும், கோயில்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் அலங்கரிக்கப்படுவது போல் அலங்காரத்திலே உயர்ந்திருக்கும், ஆனால் அமல்களிலே தாழ்ந்திருக்கும். இது கியாமத்துடைய அடையாளம். எனவே கண்ணியமானவர்களே, இது போன்ற இன்னும் ஆச்சரியமான விடயங்கள் இருக்கின்றன. இன்னொரு பதிவில் நாம் அதை தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படியாப்பட்ட அடையாளங்களுக்குள்ளால் வருபவர்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாயனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.